இரட்சகரும் மீட்பருமாய் இருக்கிற நசேரனாக இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்தினாலே வெற்றியின் ஜீவியம் நிகழ்ச்சியின் நேர்களுக்கு என்னுடைய அன்பான வாழ்த்துதலையும் நன்றி நான் உங்களுக்கு தெரிவித்துக் கொள்ளுகிறேன். கர்த்த நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. இதுவரை நம்மை காத்தவர் இனியும் காத்து நம்மை ஆசீர்வதித்து நம்மை மேன்மைப்படுத்த அவர் நமக்கு போதுமானவராக இருக்கிறார். எல்லாவித நன்மையும் உங்களுக்கு கொடுத்து இந்த தேசத்திலே நீங்கள் சுட்சமாய் வாழும்படி தேவனுடைய ஆசீர்வாதத்தோடும் உலக பிரகாரமான ஆசீர்வாதங்களோடும் நீங்கள் மேன்மையாய் வாழும்படி கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வார். அவரை தொழுது கொள்ளுகிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் அவரை தொழுது கொள்ளுவோம். நிச்சயமாகவே நன்மையான எந்த ஈவும் பூரணமான எந்த வரமும் ஜோதிகளுடைய பிதாவினிடத்திலிருந்து இறங்கி வருகிறது என்று சொல்லப்பட்ட அந்த வார்த்தையின்படி அவர் நம்மை ஆசீர்வதிக்க வல்லவராயிருக்கிறார். காரணம், அவர் ஆராதனைக்குரியவர். அவர் ஆராதனையிலே பெரியவர். அவர் ஒருவரை ஆராதனைக்குரியவராக காணப்படுகிறார். ஒரு நாளும் ஒருபோதும் அவர் நம்மை கைவிடுகிறல்ல. அவரை ஆராதிக்க ஆராதிக்க தேவ பிள்ளைகளே, அவருடைய ஆசீர்வாதம் வானத்தின் வாசல் திறக்கப்படுகிறது, அடைக்கப்பட்ட வாசல்கள் திறக்கப்படுகிறது. துதிக்கும் பொழுதோ பலனையும் கிருபையும் ஆசீர்வாதத்தையும் அவர் தாராளமாய் தருகிறார். தங்கிலோ ஆராதனை நாயகன் நீரே, ஆராதனை வேந்தனும் நீரே, ஆராதனை நாயகன் நீரே. எங்களோடு சேர்ந்து நீங்கள் ஆராதியுங்கள். ஆராதனை நாயகன் நீரே, ஆயுள் முடியுவரை உம்மை தொழுதிடுவே, ஆயுள் முடியுவரை உம்மை தொழுதிடுவே. ஆராதனை நாயகன் நீரே, ஆராதனை வேந்தனும் நீரே, ஆராதனை நாயகன் நீரே, ஆராதனை வேந்தனும் நீரே, ஆயுள் முடியுவரை உம்மை தொழுதிடுவே, ஆயுள் முடியுவரை உம்மை தொழுதிடுவே. ஆராதனை நாயகன் நீரே, சொல்லுங்க. ஆராதனை வேந்தனும் நீரே, ஆராதனை ஆண்டனும் நீரே, ஆராதனை வேந்தனும் நீரே. ஆயிரம் பேர்கள் சிறந்த ஆண்டவர் இயேசு நீர் சொல்லும் உம்முடைய மகிமை பிரசனம் பார்க்கிற ஒவ்வொரு பேரும் அப்படி இறங்கட்டும். ஆயிரம் பேர்களில் சிறந்தோ ஆண்டவரே சூரியரே, ஆயிரம் பேர்கள் சிறந்தோ ஆண்டவரே சூரியரே, விடி வெள்ளியே எந்தன் சிறியம் நீரே, உந்தனை தொழுதிடுவே, விடி வெள்ளியே எந்தன் பிரியம் நீரே, என்னும்மை துதித்திடுவே. ஆராதனை நாயகன் நீரே, ஆராதனை வேந்தனும் நீரே, ஆராதனை நாயகன் நீரே, ஆராதனை வேந்தனும் நீரே, ஆயுள் முடியுவரை உம்மை தொழுதிடுவே, ஆயுள் முடியுவரை உம்மை தொழுதிடுவே. இயேசுவே, ஆராதனை
நாயகன் நீரே, ஆராதனை வேந்தனும் நீரே, ஆராதனை நாயகன் நீரே, ஆராதனை வேந்தனும் நீரே. அலேலுயா, 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 அலேலுயா. அவருக்கு மகிமை உண்டாகட்டும், அவருக்கு துதி உண்டாகட்டும், அவருக்கு கனம் உண்டாகட்டும், அவருக்கு அற்புதங்கள் அவர் மூலம் நமக்குள்ளே நடக்கட்டும். அவரை ஆராதிக்கிற தேவ பிள்ளையே, தேவனுடைய மகத்துவத்தின், தேவனுடைய பிரசன்னத்தை நீ அனுபவிக்கும் போது நிச்சயமாய் அற்புதம் நடக்கும். துதி இருக்கிற இடத்துல எரியோ கோட்டை விழுந்தது போல உடைய வாழ்க்கையில தேவனை துதித்து நீ ஆராதிக்க ஆரம்பிப்பாயானா? என் ஆண்டவருடைய வாழ்க்கையில எரியோ போன்றதான அநேக தடைகளை அவர் உடைத்து உன்னுடைய வாழ்க்கையை ஆசீர்வதிக்க அவர் போதுமான தேவனாய் இருக்கிறார். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. எங்கள் ஆராதனை உம்மிடம் உயரட்டுமே, எங்கள் ஆராதனை உம்மிடம் உயரட்டுமே, உந்த நன்மை மகிமைக்கா நன்றியுடனே. எங்கள் ஆராதனை உம்மிடம் உயரட்டுமே, சேர்ந்து சொல்லுவோமா? எங்கள் ஆராதனை உம்மிடம் உயரட்டுமே, எங்கள் ஆராதனை உம்மிடம் உயரட்டுமே, அன்பு மகிமைக்கா அல்லேலூயா. எங்கள் ஆராதனை உம்மிடம் உயரட்டுமே, இயேசுவே ஆண்டவர் மரணத்தினின்று உயிர்த்தெழுந்தார், கால்கள் யாவும் முடங்கும், நாவு யாவும் போற்றிடும், அந்த இயேசுவே ஆண்டவர், இயேசுவே இரட்சகர் மரணத்தினின்று உயிர்த்தெழுந்தார், கால்கள் யாவும் முடங்கு, நாவு யாவும் பொற்றிடு, அந்த இயேசுவே இரட்சகர், இயேசுவே வைத்திய மரணத்தினின்று உயிர்த்தெழுந்தார், கால்கள் யாவும் முடங்கும், நாவு யாவும் போற்றிடு, அந்த இயேசுவே வைத்திய. அந்த இயேசு கிறிஸ்துவானவர் அவர் மாறாதவராக இருக்கிறார், அவருடைய வாழ்க்கையில் அவர் நரட்சகராக இருக்கிறார், அவருடைய வாழ்க்கையில் வைத்தியராக இருக்கிறார், அவருடைய வாழ்க்கையின் தேவைகளை சந்திக்கிறவராக இருக்கிறார். அவரை நீ துதிக்க ஆரம்பிக்கும் போது, அவரை நீ மகிமைப்படுத்த ஆரம்பிக்கும் பொழுது, உன் நடுவில் வந்தவர் தன்னுடைய அற்புதங்களை செய்கிற தேவனாக இருக்கிறார். அல்லேலூயா. துதிகளின் மத்தியிலே வாசம் பண்ணுகிறவே, தாவீது விதமாய் சொல்லுகிறான், கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன், அவர் துதி எப்பொழுதுமே நாவில் இருக்கும் என்று தாவீது சொன்னது போல, மறுபடி அடுத்த வார்த்தை சொல்லுகிறேன், ஆத்துமா கர்த்தருக்குள் மேன்மை பாராட்டுகிறது, சிறுமைப்பட்டவர்களை கேட்டு மகிழ்வார்கள். அவரை ஆராதனை செய்யும் போது ஆத்துமாவிலே சந்தோஷம் உண்டாகிறது, ஆத்துமாவிலே விடுதலை உண்டாகிறது, ஒரு மகிழ்ச்சியை ஆண்டவர் தருகிறார். அல்லேலூயா. அவரை துதிக்க துதிக்க
கட்டுகள் உடைக்கப்படுகிறது. ஓ சிறைச்சாலையிலே கட்டப்பட்ட நிலையிலே அவர்கள் பாடி துதித்த மாத்திரத்திலே ஆமே காலியிலிருந்த கட்டுகள் உடைக்கப்பட்டது, சிறைச்சாலை கதவுகள் தானாய் திறவுண்டது. அந்த அற்புதம் இன்றைக்கு நடக்க இருக்கிறது. அவரை துதிக்க உன்னை ஒப்புக் கொடு, அவரை மகிமை ஒப்புக் கொடு. அவர் நல்லவர், அவர் நல்லவர், சர்வ வல்லவர், அன்பு நிறைந்தவர். சொல்ல முடியுமா? அவர் நல்லவர், சர்வ வல்லவர், அன்பு நிறைந்தவர். எனக்கு ஒரு நேசர் உண்டு, அவர்தான் இயேசு ராஜா. எனக்கு ஒரு புகலிடம் உண்டு, அவர்தான் இயேசு ராஜா. எத்தனை பேர் சொல்ல போறீங்க? எனக்கு ஒரு நேசர் உண்டு, அவர்தான் இயேசு ராஜா. எனக்கு ஒரு புகலிடம் உண்டு, அவர்தான் இயேசு ராஜா. அவர் நல்லவர், சர்வ வல்லவர், அன்பு நிறைந்தவர். அவர் நல்லவர், சர்வ வல்லவர், அன்பு நிறைந்தவர். எனக்கு ஒரு நேசர் உண்டு, உனக்கு ஒரு நேசர் உண்டு, உன்னுடைய கண்ணீரை துடைக்கிற ஒரு நேசர் உண்டு, உன்னுடைய பிரச்சனைகளுக்கு விடுதலை கொடுக்கிற நேசர் உண்டு, உடைய துக்கத்திலிருந்து உனக்கு ஒரு விடுதலை கொடுக்கிற நேசர் உண்டு. அவர்தான் இயேசு, அவர்தான் இயேசு. உன் துக்க நாட்கள் முடிந்து போனது என்று சொன்ன இயேசு, நானே உன் பரிகாரியாய் கர்த்தர் என்று சொன்னவர் உன் இயேசு. அவர் உன் வாழ்க்கைக்கு போதுமானவராய், அவர் உன் வாழ்க்கைக்கு நன்மை செய்கிறவராய், அவருடைய வாழ்க்கைக்கு மேலான ஒரு ஆசீர்வாதத்தை கொடுக்கிறவராய். நீ ஆராதனை செய்து கொண்டிருக்கும் பொழுதே, இதை கற்று கவனித்துக் கொண்டிருக்கும் பொழுதே, ஆமே, அவர் உன் மத்தியில் உலாவுகிறார். அவர் தூரத்துக்கு சமீபத்துக்கும் ஆண்டவராக இருக்கிறார். ஹல்லேலூயா, தேங்க் யூ லார்ட். நல்லவரே, சொல்லுங்க பாப்போம். வல்லவரே, ஆராதனை ஆராதனை. எல்லா சொல்லுங்களாமா? நல்லவரே, வல்லவரே, ஆராதனை ஆராதனை. பரிசுத்தரே, படைத்தவரே, ஆராதனை ஆராதனை. சேர்ந்து சொல்லுங்களா? பரிசுத்தரே, படைத்தவரே, ஆராதனை ஆராதனை. ஐயா வாழ்க, வாழ்க, உம் நாமம் வாழ்க. ஐயா வாழ்க, வாழ்க, உம் நாமம் வாழ்க. ஐயா வாழ்க, Thank you the Holy Spirit. வாழ்க, உம் நாமம் வாழ்க.
the holy aaradhanai kuri avare adishayamanavare aaloshanai kattare nithya pidave umakke aaradhanai சேர்ந்து ஆராதனை செய்வோம். உமக்கு ஆராதனை ஆராதனை உமக்கே ஏழு குத்துவழக்கை மத்தியிலே உலாவிக் கொண்டிருப்பவரே உமக்கு ஆராதனை. ஏழு நட்சத்திரங்களை கரங்களில் ஏந்திருப்பவரே உமக்கே ஆராதனை. பரிசுத்த 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 என்று போற்றப்படுகிறவரே உமக்கே ஆராதனை. நித்திய பிதாவே உமக்கு ஆராதனை. இருக்கிற இடங்களிலே இந்த நிகழ்ச்சியினை பார்த்துக் கொண்டிருக்கிற தேவ பிள்ளைகளே, இருக்கிற இடங்களிலே நீங்கள் கண்கள் திறந்திருந்தாலும் பரவாயில்லை, வாய்களை திறந்து ஸ்தோத்திரம் பண்ணுங்கள். வாய்களை திறந்து ஆண்டவரை மகிமைப்படுத்துங்கள். அவரை போல ஒரு நல்ல தெய்வம் இல்லை, அவரை போல ஒரு ரட்சகன் பூமியில இல்லை. அற்புதங்களை செய்வதில் அவருக்கு ஒப்பானவர் ஒருவரும் இல்லை. ஆராதனையிலே பங்கு பெற்றுக் கொண்டு நீங்கள் ஆராதனை செய்து கொண்டிருக்கும் பொழுதே என் ஆண்டவருடைய அற்புதத்தை நீங்கள் உணரப் போகிறீர்கள். ஆண்டவர் கொடுக்கிற ஒரு விடுதலையை நீங்கள் அனுபவிக்கப் போகிறீர்கள். ஒருவேளை வியாதிப்பட்டவளாய் இருப்பீர்களானால் நீங்கள் இப்பொழுது துதித்துக் கொண்டு மகிமைப்படுத்திக் கொண்டிருக்கும் பொழுதே என் தெய்வீக பரலோக தெய்வீக சுகம் அளிக்க வல்லமாய் நீங்கள் இருக்கிற இடங்களில் தேடி வருகிறதாக இருக்கும். இயேசுவின் சுகம் அளிக்க வல்லமை உங்களை தொடுமானால் நீங்கள் வியாதியிலிருந்து விடுவிக்கப்படுவீர்கள், சுகமடைவீர்கள். பிரச்சனையோடு இருக்கிறீர்களோ, துக்கத்தோடு இருக்கிறீர்களோ, மன சஞ்சலத்தோடு இருக்கிறீர்களோ, முன்னேறுவதற்கு வழி இல்லை என்று நினைக்கிறீர்களோ, துதித்து பாருங்கள். துதிக்க துதிக்க ஆசீர்வாதத்தின் வாசலை என் ஆண்டவர் உங்களுக்கு திறந்தருளுவார். ஆசீர்வாதத்தின் வழிகளை உங்களுக்கு ஆண்டவர் திறந்து கொடுப்பார். அவருக்கு துதி உண்டாகட்டும். துதிப்பதை குறைந்து விடாதிருங்கள். ஆராதனை என்பது என்ன? அவரை துதிப்பது, அவரை உயர்த்தி காட்டுவது. அவர் ஒருவரே ஆராதனைக்குரியவர். இருதயத்தின் ஆழத்திலிருந்து சொல்லுவது தங்களோ பிதாவே ஆராதிக்கிறோ இயேசுவே ஆர்ப்பரிக்கிறோ ஆவியானவரே அன்பு செய்கின்றோ. சொல்லுவீங்களா? ஆவியானவரே அன்பு செய்கின்றோ. சேர்ந்து நீங்கள் இருக்கிற இடங்களில் கரங்களை தட்டி பாடலாமா? ஆராதிக்கின்றோம், ஆர்ப்பரிக்கின்றோம், அன்பு செய்கின்றோம். உம்மை ஆராதிக்கின்றோம், ஆர்ப்பரிக்கின்றோம், அன்பு செய்கின்றோம். பிதாவே ஆராதிக்கின்றோம், இயேசுவே ஆர்ப்பரிக்கின்றோம், ஆவியானவரே அன்பு செய்கின்றோம், ஆவியானவரே அன்பு செய்கின்றோம். மகனாக தெரிந்து கொண்டு மறுபடி பிறக்க வைத்தீர்,
மகனாக தெரிந்து கொண்டே மறுபடி பிறக்க வைத்தீ. ராஜாக்களும் நாங்களே, ஆசாரியர்களும் நாங்களே, ராஜாக்களும் நாங்களே, ஆசாரியர்களும் நாங்களே. ஆராதிக்கின்றோம், ஆர்ப்பரிக்கின்றோம், அன்று செய்கின்றோம். உம்மை ஆராதிக்கின்றோம், ஆர்ப்பரிக்கின்றோம், அன்பு செய்கின்றோம். சேர்ந்து சொல்லுவோம், பிதாவே ஆராதிக்கின்றோம், இயேசுவே ஆர்ப்பரிக்கின்றோம், ஆவியானவரே அன்பு செய்கின்றோம், ஆவியானவரே அன்பு செய்கின்றோம், ஆவியானவரே அன்று செய்கின்ற. ஆராதிக்கிற தம்முடைய பிள்ளைகள் மேலே உம்முடைய பிரசன்னம் இப்பொழுது இறங்கி வரும்படியாக ஜெபிக்கிறேன். ஆராதிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளை நீர் ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறேன். இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே எனக்கு பிரியம் என்று சொன்ன வார்த்தையை ஆராதித்து கொண்டிருக்கிற இந்த பிள்ளைகள் மேலே, இந்த தொலைக்காட்சி மூலம் பார்க்கிற ஒவ்வொரு பிள்ளைகள் மேலும் உங்களுடைய ஆசீர்வாத நிறைவாய் இறங்கும்படி ஜெபிக்கிறேன். சமாதானத்தின் நிறைவு இறங்கும்படியா ஜெபிக்கிறேன். ஓ ஆண்டவரே, சந்தோஷத்தின் மேன்மை இறங்கும்படியா ஜெபிக்கிறேன். துன்பத்தினுடைய பிரச்சனைகள் விலகி போகும்படியா, தேவனுடைய மகிமை வெளிப்படும்படியா ஜெபிக்கிறேன். நீர் அப்படி செய்ய போறதற்காக ஸ்தோத்திரம். நீர் அப்படி நடப்பிக்க போறதற்காக ஸ்தோத்திரம். உன் கண்ணீரை கண்டேன் என்று சொன்னாண்டவர், பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் இருக்கிற கண்ணீரின் அனுபவங்களை நீர் மாற்றி கொடுத்து பிள்ளைகள் சமாதான சந்தோஷ நிம்மதி மன நிறைவை பெற்றுக்கொள்ள ஆவியானவர்களுக்கு உதவி செய்யும்படியா ஜெபிக்கிறேன். Thank you Lord, Thank you Jesus. உம்முடைய மகிமை, உம்முடைய மகிமை. நிகழ்ச்சியினை பார்த்துக் கொண்டிருக்கிற ஒவ்வொரு மேலும் உம்முடைய மகிமையின் பிரஸ்தனம் இறங்கும்படியா ஜெபிக்கிறேன். மகிமையாய், மகிமையான பிரஸ்தனம். Thank you Lord. நன்றி, நன்றி. மாறாதவராக உலகத்தின் முடிவு வரையெந்தும் சகல நாட்களிலும் நான் உங்களோடு கூட இருக்கிறேன் என்று சொல்லி எங்களோடு கூட இருக்கிற எங்கள் சர்வ வல்லமை உள்ள பிதாவே, உம்முடைய ஒரே பேரான குமாரனாயிருக்கிற இயேசு கிறிஸ்துவின் மூலம் இந்த மகிமையான மாலை வேளையில் நாங்கள் ஒரு கூட்டமாய் உம்முடைய சமூகத்தை நோக்கி பார்க்கிறோம். ஆங்காங்கு வீடுகளிலே உட்கார்ந்து கொண்டு இந்த நிகழ்ச்சியினை பார்த்து கொண்டிருக்கிற பிள்ளைகளை இந்த வினாடி அவர்களை நீர் ஆசீர்வதிக்க வேண்டும். என்னுடைய வாழ்க்கையில் இந்த காரியம் நடக்க வேண்டும்,
என் பிள்ளையுடைய காரியங்கள், இந்த கைகள் காரியங்கள் கைகூடி வர வேண்டும். என் குடும்பத்திலே பொருளாதாரத்திலே நான் அதிகமாய் நெருக்கப்பட்டு கடன்பட்டவனாய் ஒடுக்கப்பட்டவனாய் இருக்கிறேன், எனக்கு ஒரு விடுதலை வேண்டும். என் பிள்ளையினுடைய காரியங்கள் ஆசீர்வாதமாய் நல்ல ஒரு திருமண காரியங்களை கைகூடி வர செய்யும் என்று சொல்லி பாரத்தோடு கண்ணீரோடு கூட உம்முடைய சமூகத்திலே இப்பொழுது அமர்ந்து கொண்டிருக்கிற இந்த பிள்ளைகள் மேலே என் தேவனுடைய ஆசீர்வாதம் இப்பொழுது இறங்கி வரட்டும். ஆண்டவர், விடுவிக்கப்பட வேண்டிய இடத்தில் இவர்கள் விடுவிக்கப்படட்டும். எந்த இடத்திலே கனப்படுத்த வேண்டுமோ அந்த இடத்தை நீ கனப்படுத்தி அவளை உயர்த்தும். நீரனை காண்கிற தேவன் என்று ஆகார் தன் தேவனாகிய கர்த்த்தரை பார்த்து சொன்னது போல, நீரங்களை காண்கிற தேவன் என்பதை நாங்கள் அறிந்திருக்கிறோம். இந்த பிள்ளையுடைய துக்கங்கள் மாறட்டும், இந்த பிள்ளையுடைய வேதனைகள் மாறட்டும், இந்த பிள்ளையுடைய கஷ்டங்கள் மாறட்டும், இந்த பிள்ளையுடைய உபத்திரவங்கள் மாறட்டும். சமாதானம் சந்தோஷத்தின் நிறைவினால் பிள்ளைகளை நிரப்பு மகிழ்ந்திருக்கும்படி உதவிச்சாய். உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும் என்று சொன்னீர். எல்லாவற்றிலும் நீங்கள் வாழ்ந்து சுகமாய் இருப்பீர்கள் என்று சொன்னீர். இது உம்முடைய திவ்ய வார்த்தை. இந்த ஜீவனுள்ள வார்த்தை பிள்ளைகளுடைய குடும்பங்களிலே நிறைவேற்றப்படுவதால் உயர்ந்த ஸ்தானத்துக்குடாய் பிள்ளைகளை நடத்தும். எல்லாரையும் நிராசிர்வதையும், சிறு பிள்ளைகளை நிராசிர்வதையும், கர்த்தருக்கு பயப்படுற பயத்திலும் ஞானத்திலும் உள்ள வளருவார்களாக, பெற்றோருக்கு கீழ்ப்படுகிற பிள்ளைகளாய் வாழ்வார்கள். வாலிபர்களுக்காக ஜெபிக்கிறேன். வாலிப நாட்களிலே மாயான இந்த உலகத்துக்கு தன்னுடைய ஆவி ஆத்மா சரீரத்தை விட்டுக் கொடுக்காத விடுங்கி தேவனுடைய கரத்தில் விட்டுக் கொடுத்து தன்னுடைய எதிர்காலத்தின் ஆசீர்வாதங்களை இன்றைக்கு அவர்கள் அறிந்து கொள்ளும்படி அவர்களுக்கு உதவி செய். பெரியவர்களுக்காக ஜெபிக்கிறோம், தாய் தகப்பன்மாருக்காக ஜெபிக்கிறோம், வயோதிபர்களுக்காக ஜெபிக்கிறோம். எதை குறித்து கவலைப்படாதபடிக்கு எல்லாவற்றையும் கர்த்தர் பார்த்துக் கொள்வார் என்ற மன நிறைவோடு ஒவ்வொரு நாளும் ஸ்தோத்திரத்தோடு துதியோடு இந்த பிள்ளைகள் கடந்து போக உதவிச்சு. மாறாத தேவ பிரசன்னம், மாறாத தேவ கிருபை தொடர்ந்து எங்களை ஆளுகை செய்யட்டும். நம்முடைய நாமத்தினாலே வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறோம். வாழ்ந்து சுகமாயிருக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் தாழ்மையோடு வேண்டிக் கொள்கிறேன். பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். நல்ல ஒரு ஆராதனையை கர்த்தர் நமக்கு கொடுத்தார். தேவனுடைய ஆலோசனையை கொடுப்பதற்காக நான் ஆயத்தப்பட்ட பொழுது ஆராதனைக்குள்ளே நடத்தும்படி ஆவியான உதவி செய்தார். இந்த ஆராதனை மூலம் நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பீர்கள். தொடர்ந்து அடுத்த வாரத்தில் ஆமென். தேவனுடைய வார்த்தையை நான் பகிர்ந்து கொள்கிறேன். God bless. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த நாளிலும் நாம் வேதவினா போட்டிக்கான நேரத்துக்கு நாம் கடந்து வந்திருக்கிறோம். கடந்த வாரத்திலே எழுது கேட்கப்பட்ட கேள்விகளுக்கு சரியான பதிலை அநேகர் எழுதியிருந்தீர்கள். நாங்கள் அதை எல்லாவற்றையும் பார்த்து சந்தோஷம் அடைந்தோம். இந்த நாளிலும் இந்த நாளுக்குரிய கேள்விகளை நாம் பார்க்க போகிறோம். அதற்கு முன்பாக கடந்த வாரத்துக்குரிய கேள்விக்குரிய பதில்களை நாம் இப்பொழுது பார்ப்போம். கடந்த வாரத்தின் கேள்விகள், அதனுடைய பதில்களை நான் இப்பொழுது வாசிக்கிறேன். முதலாவது கேள்வி, ஓய்வு நாள் யாருக்காக உண்டாக்கப்பட்டது? இந்த கேள்விக்கான பதில், மனுஷருக்காக. மத்தேயு எழுதின சுவிசேஷம் 2:27 அதனுடைய பதில் காணப்படுகிறது. ரெண்டாவது கேள்வி, யாருடைய தேசத்தை ஆட்டுக்கடையாக்குவேன் என்றார் கர்த்தர்? இந்த ரெண்டாவது கேள்விக்கான பதில், அம்மோன் புத்திரர். எசேக்கியல் 25:5 என்னுடைய பதில் காணப்படுகிறது. மூன்றாவது கேள்வி, யாருடைய சுவாசம் உயிர் கொடுத்தது உணர்வுள்ளதாக்கும்? இந்த கேள்விக்கான பதில், சர்வ வல்லவருடைய. நீதிமொழிகள் 32:8 33:4 இதனுடைய பதில் காணப்படுகிறது. நான்காவதாக கேள்வி, எங்கே அழுகையும் பற்கடிப்பும் உண்டாயிருக்கும்? அதனுடைய பதில், அக்கினி சூளையிலே. மத்தேயு எழுதின சுவிசேஷம் 14:50 பதில் காணப்படுகிறது. ஐந்தாவது கேள்வி, ஒரே கல்லின் மேல் எத்தனை கண்கள் வைக்கப்பட்டிருக்கிறது? இந்த கேள்வியுடைய பதில், 7. சகரியா 3:9 என்ற பதில் காணப்படுகிறது. கடந்த வாரத்தில் எழுதி அனுப்பிட உங்கள் யாவரையும் ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறோம்.
அடுத்ததாக இந்த வாரத்துக்குரிய கேள்விக்கு நேராக நாம் கடந்து போவோம். போட்டி எண் 3, முதலாவது கேள்வி. உங்களுடைய நோட்டுகளை பெண்களை எடுத்துக்கொள்ளுங்கள். முதலாவதான கேள்வி, வெளியிலே நமக்கு எதிராக நடந்து வருகிற அந்த மனிதன் யார் என்று கேட்டது யார்? வெளியிலே நமக்கு எதிராக நடந்து வருகிற அந்த மனிதன் யார் என்று கேட்டது யார்? முதலாவதான கேள்வி, வெளியிலே நமக்கு எதிராக நடந்து வருகிற அந்த மனிதன் யார் என்று கேட்டது யார்? இரண்டாவதான கேள்வி, தேவன் மண்ணினாலே எதையெல்லாம் உண்டாக்கினார்? தேவன் மண்ணினாலே எதையெல்லாம் உண்டாக்கினார்? மூன்றாவதான கேள்வி, பார்வோனுடைய பிரபுக்கள் பார்வோனுக்கு முன்பாக யாரை புகழ்ந்தார்கள்? பார்வோனுடைய பிரபுக்கள் பார்வோனுக்கு முன்பாக யாரை புகழ்ந்தார்கள்? நான்காவது கேள்வி, பரிசுத்த பட்டணத்தில் இருந்த லேவியர் எத்தனை பேர்? பரிசுத்த பட்டணத்தில் இருந்த லேவியர் எத்தனை பேர்? ஐந்தாவதான கேள்வி, நீதிமானை எதற்கும் எளியவனை எதற்கும் விற்று போட்டார்கள்? நீதிமானை எதற்கும் எளியவனை எதற்கும் விற்று போட்டார்கள்? இந்த ஐந்து கேள்விகளை நீங்கள் எழுதியிருப்பீர்கள் என்று நினைக்கிறேன். இந்த கேள்விகளுக்கு பதிலை சரியாக கண்டுபிடித்து வருகிற வெள்ளிக்கிழமைக்குள்ளாய் நீங்கள் தபால் மூலமாகவோ அல்லது வாட்ஸ்அப் மூலமாகவோ கீழ் வருகிற எண்ணிலே நீங்கள் அனுப்பி கொடுக்கும்படியாக கேட்கிறேன். விலாசங்கள் வரும், அதையும் நீங்கள் பார்த்து சரியான நாளிலே அதை அனுப்பி கொடுங்கள். அது இந்த மாதம் முழுவதும் ஒவ்வொரு வாரங்களிலும் இந்த ஐந்து கேள்விகள் கேட்கப்படும். அதனுடைய பதில்கள் எல்லாம் சரிபார்க்கப்பட்டு மாதத்தின் கடைசியிலே இந்த மாதம் முழுவதும் சரியாக எழுதின நல்ல மதிப்பெண்களை பெற்றவர்களுக்கு ஒரு நல்ல வெகுமதிகளை நாங்கள் கொடுக்க இருக்கிறோமாகவே நீங்கள் உற்சாகத்தோடு கூட இந்த போட்டியிலே பங்கு பெறுங்கள். தேவனுடைய ஆசீர்வாதத்தை நான் பெற்றுக்கொள்வாங்க.